ஜென் சிறுகதைகள் வாழ்க்கை தத்துவங்களை அழகாக எடுத்துரைக்கும் அற்புதமான கதைகள் இன்று நாம் ஒரு கருத்துள்ள ஜென் சிறுகதை ஒன்றை பார்க்கப் போகிறோம் காலம் புண்ணானது என்ற கதையைப் பற்றி இன்று நான் உங்களுக்கு போகிறேன் அலுவலகத்தில் பணியாற்றிய ஒருவருக்கு அவரது வேலை மிகவும் சலிப்பை உண்டாக்குவதாக இருந்தது காரணம் அவரது பணி வருகின்ற வாடிக்கையாளருக்கு வெறுமனே வணக்கம் தெரிவிப்பது மட்டுமே எனவே அவர் ஒரு நாள் டாக்கன் என்ற ஜென் குருவிடம் வந்தார் அவர் குருவிடம் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரே வேலையை செய்வதால் பொழுதுபோவதே மிகவும் சிரமமாக இருக்கிறது இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார் டாக்கன் அவருக்கான பதிலாக கீழ்கண்ட கவிதையை எழுதி தந்தார் எதுவும் இன்று மறுபடியும் நிகழ்வதில்லை காலத்தின் காலம் பொன்னானது இந்த நாள் மீண்டும் வருவதில்லை ஒவ்வொரு கணமும் விலைமதிப்பற்ற மாணிக்கமே ஜென்னின் தலையாய கொள்கையே நிகழ்காலத்தில் இருத்தல் ஒவ்வொரு கணமும் புதுமையும் பொலிவும் நிறைந்ததே இந்த நிகழ்காலம் அதை அனுபவித்து வாழ்வதே உண்மையான வாழ்வு ஒரு நதியில் நீ இரண்டாவது முறையாக காலை நினைக்க முடியாது காரணம் இரண்டாவது முறை நீ நனைக்கும் நதியும் வேறு காலும் வேறு எனவே நாமும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் தேங்க்யூ